கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக அரசு அறிவித்திருக்கும் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி கழகத்தின் தொடக்க நாளை சிறப்பாக கொண்டாடுமாறு ஓபிஎஸ் இபிஎஸ் அதிமுக கட்சி தொண்டர்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். வெளிநாடு வாழ் தமிழர்களின் நலன்காக புலம்பெயர் தமிழர் நலவாரியம் அமைக்கப்படும் என தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆழ்கடத்தல் வழக்கில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவின் விவரங்களை பார்த்த பின்பு இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்பதா இல்லையா என்பது குறித்து முடிவு செய்யப்படும் என நீதிபதி தெரிவித்தார். வருகிற 9ஆம் தேதி நடைபெறும் 2வது கட்ட தேர்தலுக்கும் பொதுமக்கள் வாக்களிக்க வசதியாக சிறப்பு பேருந்துகள் கோயம்பேட்டில் இருந்து இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தசரா கொடியேற்றம் இன்று நடைபெற்ற நிலையில் திருவிழா நடைபெறும் 12 நாட்களில் நாளை மற்றும் வருகிற 11, 12, 13, 14 ஆகிய 5 நாட்கள் மட்டுமே பக்தர்கள் கோவிலுக்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மற்ற 7 நாட்களும் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை. வீடுகளுக்கு பயன்படுத்தும் சமையல் கேஸ் சிலிண்டர் விலை உச்சத்திற்கு செல்கிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை போல சமையல் கேஸ் விலையும் அதிகரித்து வருகிறது. 11,56,000 பேருக்கு போனஸ் வழங்கப்படும் நிலையில் அதற்காக மத்திய அமைச்சரவை 1,985 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய ஒப்புதல் அளித்துள்ளது என்று மத்திய அமைச்சர் அனுராக் தாகூர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் பழைய வாகனங்கள் மறுபதிவு செய்வதற்கான கட்டணம் 600 ரூபாய் 5,000 ஆகிறது. அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் இருந்து இது அமலுக்கு வருகிறது. கடந்த 1 மாதமாக கிரைம் நிருபர்களிடையே அடுத்த இலக்கு ஷாருக்கான் தான் என்ற செய்தி உலாவிக் கொண்டே இருந்தது. இந்த சமயத்தில் ஆரியன்கான் கைது திட்டமிட்ட சதி என மகாராஷ்டிர மாநில மந்திரி நவாப் மாலிக் தெரிவித்துள்ளார். ஜெர்மனி மற்றும் அமெரிக்காவை சேர்ந்த விஞ்ஞானிகளான முறையே பெஞ்சமின் லிஸ்ட், டேவிட் மேக்மில்லன் ஆகியோருக்கு வேதியியல் துறைக்கான நோபல் பரிசு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. தலிபான் போரிட்டு வந்த கடந்த 20 வருட பட்டப்படிப்புகள் பயன்படாது என ஆப்கானிஸ்தான் தலிபான் அரசின் உயர்கல்வித்துறை அமைச்சர் ஹக்கானி தெரிவித்துள்ளார். என்னுடைய கடைசி IPL போட்டி சென்னையில் தான் நடக்கும் என சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கேப்டன் MS தோனி தெரிவித்துள்ளார். சூர்யா நடித்துள்ள ஜெய் பீம் படத்திற்கு ஏ சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே சூர்யா நடித்துள்ள நந்தா, ரத்த சரித்திரம் ஆகிய படங்களுக்கு ஏ சான்றிதழ் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.